ஸோ ஹே கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு டாக்டர்ஸ் வந்து அவங்களோட எம்பிபிஎஸ் முடிச்சிட்டோ இல்லை வந்து எம்டி முடிச்சிட்டோ எம்எஸ் முடிச்சிட்டோ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி முடிச்சிட்டோ போகும்போது சேலரி வந்து எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஒரிஜினல் ரியாலிட்டி என்னங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு நமக்கு தெரியும். நான் வந்து ஒரு டேட்டா வந்து கலெக்ட் பண்ணேன், அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு பேசிக்கிலிருந்து போவோம், அப்போ தான் வந்து எவ்வளோ சேலரி வந்து கிடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும். அண்ட் இந்த சேலரி அப்படிங்கிறது கரெக்டாக நினைக்கிறீங்களா இல்லை கம்மி நினைக்கிறீங்களா அதிகமாக நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, சிஆர்ஆர்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மொத்தம் 4 வருஷம் இருக்கும் எம்பிபிஎஸ், அதை முடிச்சுட்டு கம்பல்சரி ரொட்டேட்டரி இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு சிஆர்ஆர்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் வந்து அந்த காலேஜ்லேயே இருந்துட்டு அங்கே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. ஸோ அவங்களோட சேலரி பார்த்திங்க அப்படின்னா சேலரின்னு கொடுக்க மாட்டாங்க, ஸ்டைஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க. இது வந்து ப்ரைவேட் கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 25K, அதாவது 25,000 கிட்ட இருக்குது. அண்ட் ப்ரைவேட் காலேஜஸில் வந்து எவ்வளோ அப்படிங்கிறது கரெக்டாக தெரியல, பட் ரொம்ப மினிமம் அமௌண்ட்டாக தான் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து விஷயம். அடுத்து நீங்கள் வந்து இப்போ பிஜி ஒரு இடத்துல பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் பிஜி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் மாதிரி கொடுப்பாங்க, அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 48,000லேருந்து 51,000 வரைக்கும் இருக்கும், 45 to 51 வரைக்கும். சில இடத்துல 45,000 இருக்கும், சில இடத்துல 48,000 இருக்கும், சில இடத்துல 51,000 இருக்கும். ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் த ஒவ்வொரு இடம், ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலோ ஒரு எந்த இடத்துல நீங்கள் வந்து பிஜி பண்ணுறீங்க அப்படிங்கிறது. நீங்கள் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிட்டோம், ஒரு அதாவது ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிஜி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பண்ணும்போது நீங்கள் வந்து நார்மலாக மற்றவங்க வந்து ஏர்னிங் டைமில் வந்து இருந்துகிட்டு இருப்பாங்க, அதாவது இன்ஜினியரிங் முடிச்சாவோ இது முடிச்சாவோ. ஸோ ஸ்டைஃபண்ட்னு சொல்லிட்டு நம்ம அது பண்ணுறதுக்கு ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி விஷயத்தை கொடுக்குறாங்க, அந்த பிஜியிலையும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டியும் கொடுக்குறது. ஸோ சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் பொறுத்த வரைக்கும் 71.5K 73K அல்லது 80K வரைக்குமே வந்து ஸ்டைஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது வந்து டைரெக்டாக பண்ண முடியாது, பிஜி முடிச்சுட்டு நீங்கள் வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பண்ணலாம். அடுத்து வந்து கவர்மெண்ட் டாக்டர்ஸ், அதாவது இதில் ஹாஸ்பிட்டல்ஸ் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் சாரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து வேலை செய்கிற கவர்மெண்ட் டாக்டர்ஸ்க்கு வந்து எவ்வளோ சம்பளம் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டவுட்டாக இருக்கும். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா பேசிக் பே வந்து 65,000 to 70,000, இது எல்லாமே இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே அப்ராக்சிமேட் தான், எக்ஸாக்ட் கிடையாது, நான் கலெக்ட் பண்ண டேட்டா பொறுத்து நான் சொல்கிறேன் அவ்வளோதான். இல்லை ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கவர்மெண்ட் டாக்டர்ஸ்க்கு வந்து 65,000லேருந்து 70,000 வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க ஸ்டார்டிங் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா. அண்ட் ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு வந்து எவ்வளோ இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்னா 2,500 rupees இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 2,500 rupees இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது வருஷம் வருஷம் இருக்கிறது. அண்ட் நீங்கள் டிப்ளமோ அப்படின்னு சொல்லிட்டு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஒரு விஷயம் இருக்கும், அதை பண்ணிங்க அப்படின்னா ஒரு இன்க்ரிமெண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. அண்ட் நீங்கள் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2 இன்க்ரிமெண்ட் எக்ஸ்ட்ரா, அந்த மாதிரி வந்து ஒரு பிஜி பண்ணியிருந்தீங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பண்ணியிருந்தீங்கனா உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் எக்ஸ்ட்ரா இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த விஷயத்தில் இதில் வந்து விஷயம். நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கும்போது இன்க்ரிமெண்ட் அதிகமாகிட்டு இருக்கும், அது இல்லாமல் இந்த பிஏடிஎன்ல என்னமோ சம்திங் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஒரு 3 இயர்ஸ் ஒன்ஸோ 1 இயர்ஸ் ஒன்ஸோ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இருக்கும். அடுத்தது வந்து இதுதான் வந்து பேசிக் பே ஆஃப் சேலரிஸ், இதெல்லாம் வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் இதில் பார்த்தோம். அதுவே நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் பார்த்தீங்கன்னா சிஆர்ஆர்ஐக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் வந்து 1K ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ சம்திங் ஓரளவுக்கு கொடுப்பாங்க, அந்தளவுக்கு கொடுத்துட்ருப்பாங்க. அண்ட் சிஆர்ஆர்ஐ முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு வெளியே போய் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி அல்லது எவ்வளோ ஹாஸ்பிட்டல் பொறுத்து டிபெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் நீங்கள் பிஜி பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இவ்வளோ ஆப்ரேஷனுக்கு இவ்வளோ அந்த மாதிரி ஒவ்வொரு வித்தியாசமான விஷயங்களை வச்சு உங்களுக்கு வந்து பே கிடைக்கும். ஃபிக்ஸ்டாக ஒரு பே இருக்காது, பட் நீங்கள் வந்து ஒரு உங்கள் முயற்சிக்கோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பே வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பே ஆஃப் அ டாக்டர்ஸ். அண்ட் நீங்கள் வந்து சம்பளம் வந்து நம்மளுக்கு பிஜி முடிச்சுட்டு கிடைக்குமா இல்லை பிஜி பண்ணும்போது கிடைக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் வந்து அதுக்கான ஆன்சர். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து மறக்காமல் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து உங்களை வந்து நிச்சயம் எஜுகேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஸ்ட்ராங்காக. ஸோ இன்னும் நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய் கைஸ், அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.